Hi friends, welcome to Dharani's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஐட்டம் என்னன்னா ஒரு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் சன்னா மசாலா தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த ஐட்டம் பாத்தீங்கன்னா என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி உங்க வீட்டு குழந்தைகளுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களோட நான் இன்னைக்கு ஷேர் பண்றேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் சன்னா மசாலாக்கு என்னென்ன இன்கிரிடியன்ஸ் தேவை நம்ம இப்ப பார்த்தலாம். இது வந்து ஒரு 2 கப்ஸ் ஆஃப் சன்னா, அதாவது வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து ஓவர் நைட் ஒரு 8 to 10 hours நான் ஊற வச்சு வச்சிருக்கேன். அது அந்த தண்ணியோடய எடுத்து வச்சிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பெரிய துண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம மிக்சியில போட்டு அரைக்க தான் போறோம். ஃபைனா சாப் பண்ண வேண்டாம். ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். இந்த மாதிரி இதையும் நம்ம அரைக்க தான் போறோம். அப்புறம் மஞ்சப்பொடி, கொத்தமல்லி, தேவையான அளவு கொத்தமல்லி நம்ம எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா 2 பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய். இது போட்டாதான் நமக்கு வந்துட்டு சன்னா மசாலா வந்து ஹோட்டல்ல பண்ற மாதிரி நல்ல வாசனையா இருக்கும். ஒரு சின்ன துண்டு ஜாதிபத்ரி, ஜாவித்ரின்னு சொல்லுவாங்க, ஒரு பச்சை ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சிருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் ஸ்டோர்ல எல்லாம் வாங்கல. காத்தால பால் காய்ச்சும்போது அந்த ஆடையை எடுத்து நல்லா விப் பண்ணிட்டு, நல்லா ஒரு விஸ்க வச்சு விப் பண்ணிட்டு கொஞ்சம் மில்க் சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன். இதுக்காக நான் க்ரீம் வந்து நான் ஸ்டோர்ல இருந்து வாங்கல. அப்புறம் கசூரி மெத்தி, இது வந்து இருந்தா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனல் தான். இந்த க்ரீமும் இந்த கசூரி மெத்தியும் ஆப்ஷனல் தான். இது போட்டு நமக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல வந்து ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் நமக்கு வந்து கிடைக்கும். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர். நான் காஷ்மீரி சில்லியும் நார்மல் சில்லி பவுடரையும் கலந்து வச்சிருக்கேன். 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன். இது நம்ம அரைக்க தான் போறோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது ஹோம்மேட் கரம் மசாலா நான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம் கரம் மசாலா, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பைசஸோட இதுவே போறோம் நமக்கு. ஜீரக பவுடர் வந்து 1/4 டீஸ்பூன், அது ரொம்ப போட வேணாம். ஜீரகம் நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு போறோம். ஸோ 2 பல்ல அளவுக்கு பூண்டு வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஜீரகம் நிறைய போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு. இது வந்து ஸ்டோர் பாட் சன்னா மசாலா. இது வந்து நீங்க சன்னா சோலே மசாலா எடுத்துக்கலாம். ஸோ அது எனி பிராண்டை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். எண்ணெய் கொஞ்சம் தேவைப்படும் நம்ம வந்து ஆனியன் இதெல்லாம் வதக்கிறதுக்கு. ஸோ ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் வந்து விட்டுக்கலாம். இதுல வந்து ஆப்ஷனல் இன்கிரீடியன்ட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த க்ரீம், இந்த கசூரி மேத்தி, கரம் மசாலா, இந்த 3 தவிர மற்றையெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. அப்பதான் வந்து நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ வாங்க இந்த சன்னா மசாலா எப்படி பண்றது நம்ம அப்ப பாக்கலாம். இப்போ இதுக்கு வந்து 2 பேஸ்ட் நம்ம வந்து ரெடி பண்ணிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து மிக்சி ஜார்ல இந்த கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த 2 வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்டா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்குவோம். இதை வந்து நான் அரைச்சுன்னு வந்துடுறேன். இப்போ இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டை வந்து நல்லா நைஸா ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். அடுத்து நம்ம வந்து தக்காளி மிக்சி, அதே மிக்சி ஜார்ல சேர்த்து நம்ம வந்து ஃபைனா வந்து பியூரி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த 3 தக்காளி எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அதை வந்து நான் வந்து பியூரி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ அடுப்புல வந்து பேன் சூடாயிட்டு இதுல வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் வந்து விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு சூடானோடனே கொஞ்சம் வந்து மீடியமுக்கு மாத்திக்கோங்க. இப்போ நமக்கு வந்து இதுல வந்து என்ன இந்த தாளிக்கிற பொருள்லாம், சீசனிங் உண்டான ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் இந்த கருப்பு ஏலக்காய் போடுறேன். அடுத்தது ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, இந்த ஜாதிபத்ரி வந்து ஒரு சின்ன பிட்டு போட்டா போதும், ரொம்ப தேவையில்லை. ஒரு பச்சை இலக்காய், கிரீன் காடமம், இந்த 2 பிரிஞ்சி இலை, இதெல்லாம் கொஞ்சம் லைட்டா பொரிஞ்ச உடனே நம்ம வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஏன்னா முன்னாடியே நீங்க ஜீரகம் சேர்த்துட்டீங்கன்னா சீக்கிரம் தீஞ்சிடும். இப்போ லைட்டா பொரிஞ்சிருத்து பொரிஞ்ச உடனே நம்ம வந்து இதுல வந்து ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகமும் நல்லா வாசனை வந்துருத்து. இப்போ அடுத்து நம்ம ஒவ்வொரு இன்கிரீடியண்டா நம்ம வந்து சேர்த்துக்கலாம். வந்து இந்த அரைச்சு வச்சிருக்க நான் வெங்காய விழுத சேர்த்துக்கிறேன். வெங்காயம், இஞ்சி, பூண்டு அடுப்ப நல்லா குறைச்சிடுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கு குறைச்சிட்டு இப்படி மூடி வைங்க. இது இல்லாம கேஸ்கெட் போட்டிருக்கேன் இதுக்கு, இந்த லிட்டுக்கு, பட் இது போடல, வெயிட் போடல. ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்க வந்துட்டு இப்படி மூடி வச்சீங்கன்னா சீக்கிரம் குக் ஆயிடும். இப்போ வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் ஆயிடுத்து. இப்போ வெங்காயத்தோட கொஞ்சம் பச்சை வாசனை நமக்கு வந்து போயிருக்கு. இது எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா மிளகா பொடி, நல்லா அடுப்பு வந்து நல்லா சிம் பண்ணிக்கோங்க. இதை வந்து சேர்த்துடலாம். இதுதான் நமக்கு வந்து நல்ல கலர் கொடுக்க கூடிய இன்கிரீடியன்ட். அடுத்தது தனியா பொடி, ஜீரக பொடி, லைட்டா இப்ப மூடி வைங்க. ஒரு 1 மினிட் இந்த மாதிரி மூடி இருக்கட்டும். இப்ப 1 மினிட் ஆயிடுத்து. நம்ம வந்து இந்த அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா தக்காளி, பாத்தீங்கன்னா லேசா உங்களுக்கு அந்த ஆயில் வந்து லைட்டா இது வருது பாருங்க, ரொம்ப வரல, லைட்டா வருது. இப்ப நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம்.
இந்த இடத்துல ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்கு தக்காளியும் சீக்கிரம் வதங்கிறதுக்கு நம்ம வந்து அந்த எடுத்து வச்சிருக்க சக்கரை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வெங்காயம் தக்காளிக்கு தகுந்த மாதிரி உப்பும் போட்டோம்னா நமக்கு வந்து சீக்கிரமா ரெண்டுமே சேர்ந்து குக் ஆகி எண்ணெய் வந்து சீக்கிரம் பிரிஞ்சு வந்துடும். இப்போ நான் வந்து இந்த வெங்காயம் தக்காளிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு போடுறேன். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அடுத்து இந்த சன்னா மசாலா இருக்கு இல்லையா, அதை வந்து நான் வந்து போட்டுடுறேன். இதை வந்து கொஞ்சம் குக் ஆக விட்டுடலாம். இப்போ ஃப்ளேம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப வேண்டாம், சிம்மை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 minutes. அடுப்பு வந்து நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன். ஸோ நடுவில் ஒரு வாட்டி திறந்து நம்ம வந்து கலரி விட்டுக்கலாம். த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் ஆயிட்டு இப்போ நம்ம எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் இந்த ஓரத்துல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆயில் வந்து இதுவாக ஆரம்பிச்சிருக்கு, செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. தண்ணி சத்து ஃபுல்லாக போயிட்டு இந்த ஸ்டேஜில் சன்னாவை வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம். இன்னும் சன்னாவுக்கு நான் வந்து உப்பு போடல. ஸோ நல்லா 10 மணி நேரம் அளவுக்கு ஊறியிருக்கு சன்னா, 6 to 8 hours ஊறினா போகிறோம். அதை நல்லா அந்த கிரேவியோடு நம்ம வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த கரம் மசாலா இது வந்து ஆப்ஷனல், இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா சோலே மசாலாவே அந்த மசாலா ஃப்ளேவரே போதும்னா அதுவே இருக்கட்டும். கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இந்த கரம் மசாலா நான் போடுறேன். இந்த கசூரி மெத்தி இதுவும் ஆப்ஷனல் தான். இந்த வெந்தயக்கீரையை நல்ல கையில் வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போடுங்க. இப்போது இந்த ஊற வச்ச சன்னா ஊற வச்ச தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஒரு 1/2 glass அளவுக்கு நார்மல் வாட்டர் கலந்துருக்கு. ஸோ டோட்டலாக ஒரு 1.5 to 1.75 cup அளவுக்கு, 1.5 to 1.75 cup அளவுக்கு தண்ணி. இப்போ வந்து நான் குக்கரை வந்து லிட்டு போட்டுறேன். நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கு நான் வந்து மாற்றிட்டேன். ஒரு 6 whistles வரட்டும். 6 whistles வந்தாச்சு. வந்துட்டு நேச்சுரலாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்கு நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த வெயிட்டை வந்து எடுத்துடலாம். பாருங்கள் இந்த கிரேவியும் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்து பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா இந்த 1-2 இப்படி கரண்டியில் வச்சு ஒரு கொஞ்சமாக எடுத்து பண்ணால் கூட போதும். ஸோ இதில் வந்து நான் வந்து இந்த க்ரீம் வந்து கொஞ்சமாக சேர்க்குறேன். க்ரீம் இல்லை எங்ககிட்ட, ஹோம்மேட் க்ரீமும் பண்ண முடியலன்னா, உங்ககிட்ட மில்க் மெய்ட் ஒரு கண்டென்ஸ்டு மில்க் ஏதாவது இருந்ததுன்னா ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக நீங்கள் வந்துட்டு அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளுடைய ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சன்னா மசாலா ரெடி ஆகிடுது. இப்போ நான் இதை ஒரு சர்விங் பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். வேணும்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா க்ரீம் ஆன் டாப், கொஞ்சமாக க்ரீம் ஆன் டாப் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சேனலில் சொல்லுங்கள். இது வரைக்கும் தாரணிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.